ஸோ கைஸ் ஆஜ் அப்படிக்கு ஒரு புது வீடியோவில் வர இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்டோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மேலே இப்போ லிங்க் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். இனி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். ஸோ அயன்மேன் மாதிரி நம்ம வந்து ஆர்மர் சுட்டப்போட ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். என்ன ப்ரோ ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அயன்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் வந்து போய் நிற்பார், ஆட்டோமேட்டிக்காக ஆர்மர் வந்து சுட்டப்பாகல. ஸோ அதாவது ஆர்மர் ஆட்டோமேட்டிக்காக எக்யூப் ஆகும் அவர்கிட்ட. அதே மாதிரி நம்ம ஒன்று செய்ய ப்ளஸ் டைமண்டு மைன் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்து வச்சிருக்க எல்லா டைமண்டையும் மைண்ட் பண்ணி ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காகனா அடுத்து வந்து வெதர் பாஸ் ஃபைட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ லைக் ஷேர் அப்படிலாம் பண்ணுங்கள், ஷேர் மறக்காம பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ மறக்காம அதை பண்ணுறங்க, ரைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஆர்மர் மிஷின் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் கூட செஞ்சுட்டு போயிடலாம், யார் வேணாலும் செஞ்சலாம், பெரிய அது செய்யணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் 8 டிஸ்பென்சரி, அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் டார்ச் இருந்தாலே போதுங்க, யார் வேணாலும் இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்மர் மிஷின் செஞ்சலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யுன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தாறுமாறாக இருக்கும், எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ நான் வீட்டுக்குள்ளே கட்டலான்னு பார்த்தேன், பட் இந்த செட்டப் வந்து வீட்டுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியாது, இவ்வளோ வெளியில் தான் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இல்லாட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் இது வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல காலியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி 2 டிஸ்பென்சரு, அதுக்கப்புறம் சைடில் டிஸ்பென்சரு, அதுக்கப்புறம் இந்த சைடு. ஸோ மூணு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் ரெண்டு வச்சிருக்கேன். ஸோ நடுவில் தான் வந்து நீங்கள் நிற்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த டிஸ்பென்சர் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஒரு இடத்துல வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு இது எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அது பேர் என்ன, பிக்கக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அயன் பிக்கக்ஸ் இங்கே தான் இருக்குது. என்னடா தனியாக ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடுத்த செட்டப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபார்முக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அதுதான் இன்றைக்கி கண்டென்டாக இருந்துச்சு, அது ஒர்க் ஆகலை இன்றைக்கி. ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த மிஷின் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஃபார்ம் தான் பண்ணிருக்கணும், பட் அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அது என்ன பிரச்சனைனு பார்த்துட்டு நான் வந்து அடுத்து பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து இன்னொரு டிஸ்பென்சர் வந்து இதே மாதிரி வைக்கணும். ஸோ டெம்பரவரி பிளாக் ஒன்று வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இருங்க, டெம்பரவரி பிளாக் வந்து எப்படி வைக்கிறது? ஸோ மேலே இன்னொன்று ஏறிக்கிறேன். ஸோ ஏறிட்டு இங்கே ஒன்று ஏறிக்கிறேன். ஆ ஓகே, இங்கே ஒரு பிளாக் வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே விழுந்துருங்க. எதுக்காகனா டிஸ்பென்சர் ஒன்று ஒரு ஆங்கிள் வைக்கணுங்க, அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் டிஸ்பென்சர் எப்படி வைக்கணும்னு அதே மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இருங்க. ஓகே, ஆஹா ஸ்டோன் வச்சிட்டேங்க, சாரி மறந்து வச்சிட்டேன். ஸோ இருங்க, ஸோ இதை உடச்சிட்டு இப்போ வந்து டிஸ்பென்சர் வந்து அந்த வாய் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ தான் மேட்டர். ஆ ஓகே, இப்படி இருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு செட்டப். அவ்வளோதான், முக்காவசி செட்டப் முடிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ அவ்வளோதானா, இதான் வந்து மிஷினான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ ரெட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டோம்னு வைங்களேன், தாறு மாறாக நம்ம அடுத்த அயன்மேன் மாதிரி வந்து பயங்கரமாக சுட்டப்பாகி வந்துடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து இது வேணும். ஸோ ப்ரெஷர் பிளேட் வேணும். ஸோ ஸ்டோன் ப்ரெஷர் பிளேட்டு, எந்த ப்ரெஷர் பிளேட்டாக இருந்தாலும் ஓகே. இப்போதைக்கு நான் வந்து ஸ்டோன்லேயே செஞ்சுக்கிறேன். ஸோ ப்ரெஷர் பிளேட் செஞ்சாச்சு, ஒன்றே ஒன்று போதுங்க. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் பிளேட் எங்கே வைக்கணும்னா சென்டரில். ஸோ நம்ம நிற்கிறோம்ல அந்த இடத்துல ப்ரெஷர் பிளேட் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது எதுக்காகனா நம்ம போய் நின்னால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்யூப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ப்ரெஷர் பிளேட் தான் வந்து மேஜராக வந்து இங்கே இப்போ வேலை செய்ய போகுது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக, ஸோ இப்போ என்ன ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு டிக் ஒன்று தோண்டிட்டு ரெண்டு, ஸோ உள்ளே வந்து ரெண்டு பிளாக் தோண்டிட்டு இதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியிலேயும் ரெட் ஸ்டோன் வைக்கணும். ஸோ ஓகேவா? இருங்க நான் வைக்கிறேன் பாருங்க, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக், ஸோ ரெண்டு பிளாக் வச்சுட்டு ஸோ ரெட் ஸ்டோனை வந்து வெளியில் கொண்டு வரோம். ஸோ இங்கே பாருங்க நான் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ அப்படியே கனெக்ஷனை வந்து மேலே ஏற்றிடுங்க. ஸோ டிஸ்பென்சர் மாதிரி எல்லா டிஸ்பென்சர் மேலேயும் வந்து ரெட் ஸ்டோன் டார்ச் கனெக்ஷன் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பிளாக்கில், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, ஆஹா க்ரௌச் பண்ணிட்டு வைக்கணும். ஓகே, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இதில், அதுக்கப்புறம் இந்த சைடு, அதுக்கப்புறம் வந்து சென்டர். ஆ ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. என்ன ப்ரோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், சீரியஸாக முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு ஆர்மரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ள டிஸ்பென்சரில் மட்டும் வச்சிட்டோனிங்களா, ஸோ நம்ம போய் நின்னாலே போதும் எல்லாமே டப்பு டப்புன்னு அப்படியே எக்யூப் ஆகிடும். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, சத்தியமாக வேறு லெவலில் இருக்க போது. ஸோ இப்போதைக்கு நான் ஏதாவது ஒரு ஆர்மர் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்மர் ஃபுல் செட் எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன ஆர்மர் வேணாலும் வைக்கலாம். ஸோ எத்தனை வேணாலும் ரொப்பி வச்சுக்கலாம், அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்வாட் வச்சுக்கலாம். ஸோ ஸ்வாடு எக்யூப் பண்ணணும், நீங்கள் டூல்ஸு எல்லாமே வச்சுக்கலாங்க. கையில் என்னென்ன எக்யூப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம், ஷீல்டு கூட வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், பட் இதான் வந்து பேஸு. ஸோ இப்போ நான் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நான் போயிட்டு நான் அந்த டிஸ்பென்சரில் போட்டு பார்க்குறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது ஏதோ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், இவ்வளோ நேரம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இது வச்சிடலாம். ஐயோ இருங்க இருங்க, ஓகே ஃபஸ்ட்டு இது வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேல் டிஸ்பென்சரில் வந்து என்ன வைக்கலாம், ஹெல்மெட். ஓகே ஹெல்மெட் வச்சிடலாம், நான் வைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் எதில் வேணாலும். ஸோ எந்த டிஸ்பென்சரில் எது வேணாலும் வைக்கலாம், எல்லாமே ஒர்க்
ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இத்தனை டிஸ்பென்சரு. ஸோ எல்லாமே வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ எத்தனை கொடுத்துருக்கிறேன், 2, 4, 6, 7. ஸோ 8 டிஸ்பென்சர் சொல்லிட்டேன். ஸோ 7 டிஸ்பென்சரு. ஸோ அவ்வளோதானா, எல்லாம் செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, பூட் தெரியாமல் எடுத்தேன், இருங்க. ஸோ ஆட ஃபஸ்ட்டு பூட் எடுத்தலாம். ஸோ இங்கே வந்து பூட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எதுக்காகனா வந்து எனக்கு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்துடுறேன். ஓகே, ஃபஸ்ட் பர்சன் சி, தேர்ட் பர்சன் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ அந்த அதிசயத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்கப்பா. இப்போ பாருங்கள், கிக் போடோஸ்கியா தட்டாலடி. இந்த கிக் போடோஸ்கியோட ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் வந்து தலைமை வந்து சுட்டப்போகலாம், அதே தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. கரெக்டாக அந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கேன். ஓகே, ரைட்டு. ஆ, உள்ளே போவோமா? ஐயோ, வேண்டிக்கோங்க, கரெக்டாக வரணும். ஐ எம் அயன் மேன்ரா, ஐ எம் அயன் மேன். ஓகே, வேற லெவலுங்க. ஒர்க் ஆகுதுங்க, ஒர்க் ஆகுது. கையில் ஸ்வாட் இருக்கா? ஆ, இருக்குது பாருங்க. ஸோ வேற லெவல், மாயமில்லை மந்திரமில்லை. பாருங்கள் சார், பாருங்கள் பாருங்கள், உள்ளே போனேன், வெறும் சட்டையோடு போனேன். உள்ளே வரும்போது அப்படி போருக்கு தயாரான மாதிரி வந்து வேற லெவலில் வந்திருக்கேங்க. இன்னொரு வட்டி போட்டு பார்க்கலாம், எங்கே செம்ம ஜாலியாக இருக்குதுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் போட்டு விடுங்க. ஸோ இதில் நீங்கள் எத்தனை ஆர்மர் வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது அந்த 9 ஷாட்டில் வந்து நீங்கள் மொத்தம் எத்தனை ஆர்மர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னொரு வாட்டி வந்து மாற்றி மாற்றி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி வந்து எல்லாம் கொலாப்ஸ். ஓகே, நான் ஆர்டராக வைக்கல, எல்லாமே வந்து கொலாப்ஸ் கொலாப்ஸாக வச்சுக்கிறேன். அப்பையும் கரெக்டாக ஆர்டராக வந்து வருதான்னு பார்ப்போம். ரெடியா? கிக் போட்டோ ஓகே. எனக்கு தடாலடியா, வர்ற லெவலுங்க, எப்பா செமையாக இருங்க. அங்கே பாருங்கள், உள்ளே போனேன், வரல வெளியே. இது டைமண்ட் ஆர்மர் வந்து இப்போ நம்ம போட்டு வந்தோம்னீங்களா? ஸோ இப்போ ஏதாவது நம்ம ஒரு சண்டைக்கு போகிறோன்னா இதை போட்டோம் நீங்களே, செமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்டுனா, அடுத்தது வந்து நம்ம டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். ஸோ டைமண்ட் மைனிங் எதுக்காகடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து டைமண்ட் ஆர்மர் ஃபுல் செட்டு ஒன்று மேக் பண்ண போகிறோம். ப்ரோ, அப்போ அவ்வளோ டைமண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ டைமண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் என் கையில் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைமண்ட் மைன் பண்ணி டைமண்ட் ஆர்மர் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா வந்து வெதர் பாஸ் ஃபைட்டுக்கு நான் வந்து ரெடியாக போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து வெதர் பாஸ் ஃபைட் கேட்டாங்க. ப்ரோ, அவன் எப்படியாவது அந்த மூணு தலையனை அடிச்சு கொண்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலே வந்து இப்போ நம்ம ரெடியாக போகிறோம். ஸோ அடுத்து தான். ஸோ இப்போ வந்து நான் ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, பட் ஃபார்ச்சூன் 1 தான். ஸோ இதுவே ஃபார்ச்சூன் 2, 3 கிடச்சிச்சுன்னா அவங்களாம் வேற லெவலில் இருக்கும். அது என்ன ப்ரோ ஃபார்ச்சூனுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ச்சூனுன்றது லக்கு. ஸோ இப்போ நான் ஒரு இப்போ நீங்களே பார்ப்பீங்க, இருங்க, எனக்கு லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஸோ ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது மைனிங் பண்ணுறீங்கன்னா வந்து இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இது எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்து வில்லேஜர் கிட்ட ட்ரேடர் பண்ணணும். ஸோ லைப்ரரியன் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்து கிடச்சிடும். இங்கே போயிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அகேஷியா வுட் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம இது போயிருந்தோம்ல. ஸோ உட்லேண்ட் மென்ஷன் போயிருந்தோம்ல, அப்போ வந்து நிறைய சீட்ஸ் கிடச்சிது. ஸோ அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து மரமாக வச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் அகேஷியா வுட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மைன்கிராஃப்ட்லேயே எனக்கு பிடிச்ச மரம் இதுனா எனக்கு அகேஷியா தான். ஸோ அது கலரே எனக்கு வந்து சத்தியமாக தாறுமாறாக இருக்கும். அதை தான் இங்கே ஃபுல்லாக வந்து விதச்சி விட்டேன், சீக்கிரம் வளர்ந்துருச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டைமண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கேயே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மைன். ஸோ ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்ன மைன் கேட்டிங்கன்னா வந்து டேரக்ட் மைன் தான். ஸோ இதுக்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் மைண்ட் பண்ணேன், அது வந்து எப்படி அப்படின்றத வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்றதை சொல்கிறேன். ஸோ இங்கே தான் அடியில் தான் வந்து டைமண்ட் இருக்குது. ஸோ இப்போ போகலாமா? இன்னும் வரலையா? வந்துருச்சா? ஆ, ஐயோ, இன்னும் இவ்வளோ போயிட்டே இருக்கா? ஆ, வந்துருச்சு. இங்கே பாருங்கள், செல்லக்கூட்டியை பாருங்கள், ஆடாடாடா. ஸோ டைமண்டை பார்த்தாலே என்னை மீறி நான் பரவசமாயிடுறேன். ஸோ இப்போ நம்ம டைமண்ட் இந்த ஃபார்ச்சூன் பிக்கக்ஸோட யூஸ் என்னன்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஓர் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 டைமண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன ப்ரோ, ஒரு இதில் 2 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ கிடச்சிது பார்த்தீங்களா? ஸோ இப்போ 2 டைமண்ட் கிடச்சதுல அதான் வந்து ஃபார்ச்சூன் பிக்கக்ஸோட யூஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் 2. ஸோ நான் உடைக்கிறது ஒன்று தான், பட் கிடைக்கிறது வந்து 2 கிடைக்கும். அதான் லக். ஸோ அதான் வந்து ஃபார்ச்சூன் பிக்கக்ஸோட யூஸ். ஸோ நீங்கள் ஃபார்ச்சூன் 2 வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே 2 கிடைக்கலாம். ஸோ இப்போ நான் ரெட் ஸ்டோன் அடிக்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் கண்டிப்பாக ஃபுல்லாகிடும் பாருங்கள். ஸோ 12, 2 ரெட் ஸ்டோன் தான் உடச்சா 12 கிடச்சிருச்சு. ஸோ இங்கேயும் ரெட் ஸ்டோன் இருக்குது, உடச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 7 டைமண்ட் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு எத்தனை கிடச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 4 டைமண்ட் தான் கிடச்சிருக்கும். நமக்கு வந்து 3 டைமண்ட் வந்து போனஸாக கிடச்சிருக்கு, அது காரணம் ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் வந்து செஞ்சுக்கங்க, மைனிங் பண்ணுறப்ப செம்ம யூஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 54 ரெட் ஸ்டோன் டார்ச் என்கிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், இது காரணம் வந்து ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் தான். ஸோ நன்றிடா வில்லேஜர் மண்டையா, நல்ல வேலை லைப்ரரியன் கிட்ட ட்ரேடிங் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து மேலே போகலாம், அடுத்த செட் ஆஃப் டைமண்டை வந்து தேடுவோம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு லைக்கை போடுங்க. அதிசயங்கள் ஆச்சரியங்கள்லாம் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கே கிடைக்காது. அதனால் மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ லேடரை போட்டு ஏறலாம். ஸோ இது எப்படி மைண்ட் பண்ண நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க, ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதை நான் ஷார்ட்ஸாகவே போட்டு விட்றேன். ஸோ எப்படி வந்து டைமண்ட்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 10K லைக்ஸ் தொட்டா நான் எப்படி டைமண்ட் கண்டுபிடிக்கிறேன், ஸோ எப்படி டைமண்ட் ஈஸியாக எடுக்கிறதுன்றத சொல்கிறேன். 10K லைக்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் டைமண்டில் எல்லாம் ரேரான விஷயம்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத. 10K லைக்ஸ் இந்த வீடியோ வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகே,
ஓகேங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் டைமண்ட் எங்கடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது, அதுவும் வந்து தேடி தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது இங்கே இங்கே இருக்க போகிறேன். இதான் வந்து அடுத்த செட் ஆஃப் டைமண்டு, இதுவும் வந்து அதே மெட்டர் தான். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ என்ன ப்ரோ கிரியேட்டிவ் மோடு போயிட்டு வச்சிருப்பீங்கன்னா, நான் இன்ன வரைக்கும் கிரியேட்டிவ் மோடே போகல, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடும் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் மோட் கண்டிப்பாக கிடையாது, நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். யாராவது கிரியேட்டிவ் மோடு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ஆஹா எடுத்தோடனே ரெண்டு டைமண்ட், ஆஹா அருமை அருமை அருமை, ஃபார்ச்சூன் 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 தாயா, ஓகே ஐயோ ஒன்று தான் கிடச்சிருக்கு, ஆஹா ரெண்டு ரெண்டு ரெண்டு, ஐயா ரெண்டு போடு வேற லெவலுங்க, ஒரு ஸ்டாக் ஏற்றிலாம் போல, ஒரு ஸ்டாக் ரெண்டு ரெண்டு ரெண்டு, ஆ ரெண்டா ஆ ரெண்டு ரெண்டு, ஓகே ஓகே ரெண்டு, இது ஒன்று ரெண்டு ரெண்டு கடைசி இது, ஐயோ ஒன்று தாங்க கிடச்சிருக்கு, சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை கிடச்சிருக்கு, 15, ஓகே 15 டைமண்ட்ஸ் வந்து மைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட வீட்டில் ஒரு 20 டைமண்ட் இருக்குது. ஸோ 20 ஒரு 35 போதுமேக்கா, ஏங்க 35 டைமண்ட் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக வந்து டைமண்ட்லேயே ஃபுல் செட்டு செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு டைமண்ட் ஆர்மர் செஞ்சு நம்மளோட மிஷினில் போட்டு பார்ப்போம். ஸோ பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஃபுல் டைமண்ட் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்ச்சூன் பீக்கர்ஸ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம செல்லக்கூட்டி. ஸோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஃபார்ச்சூனை வந்து எந்த புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அயன் பீக்கர்ஸு டைமண்ட் பீக்கர்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் இந்த ஸ்டோன் பீக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஃபார்ச்சூன்லாம் செம்ம ரேரான புக்கு. ஸோ என் வீட்டில் எத்தனை இருக்குது, ஆமாங்க ஸோ சொன்ன மாதிரி வந்து ஒரு 25 கிட்ட தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன், மொத்தம் 38 டைமண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ செலவு பண்ண போகிறேன், ஏன்னா நமக்கு வந்து யூஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏங்க வேறு லெவலுங்க. ஸோ ஒரு ஹெல்மெட் செஞ்சுக்கலாம், ஏன் ஃபுல் செட்டு செய்ய முடியுதா, சூப்பர் சூப்பர் நல்ல வேலை எனக்கு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ செஸ்ட் பில்லெட்டுக்கு பாருங்கள் எத்தனை டைமண்ட் செலவாகுது, ஐயோ டே பரவாயில்லங்க, டைமண்ட் தான் நமக்கு எப்படியும் ஈஸியாக கிடச்சிருவேன். சரி ஓகே, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இப்போ வந்து நம்ம டைமண்ட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருவோம், ஏன்னா இதை நம்ம எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ வச்சிடலாமா, வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அயன் சூட்டப் பண்ணலாமா, ரெடி டு அயன் மேனாக மாற ரெடியாக இருங்கள், மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்கள். ஓகே ஏங்க ஃபஸ்ட் டைம் வந்து அயன் சி அயன் அயன்னே வருது, ஓகே டைமண்ட் ஆர்மர் போட்டு பார்க்குறேன் எனக்கு ஆசையாக இருக்குது, ஏன்னா சர்வைவல் மோடில் டைமண்ட் ஆர்மர்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஆஹா அருமைங்க அருமை 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 அருமை, கிக் பட்டோஸ்கேனா கிக் பட்டோஸ்கி தாயா, வேற லெவலில் இருக்கான் டைமண்ட் ஆர்மர் பயங்கரமாக இருக்குதே, கண்ணை கூசுதுங்க. ஸோ செமையாக இருக்குது, எனக்கே பெருமையாக இருக்குது, நான் ஒரு மைண்ட் கிராஃப்ட் நல்லா விளாட்றேன்னு நினைக்கும்போது எனக்கே சத்தியமாக ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே சி ப்ரௌட் ஆஃப் மீ, ஐயோ ப்ரௌட் ஆஃப் யூன்ற. ஓகே ஸோ இப்போ வந்து இதை மாட்டி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எல்லா டிஸ்பென்சர்லேயும் வந்து ஆளாளுக்கு ஒரு பொருளை வச்சுருவோம். ஓகே இங்கே ஒன்று வச்சிடலாமா, ஸோ இந்த டிஸ்பென்சரில் ஒன்று, ஐயோ வா வை வை, ஆஹா ஆல்ரெடி உள்ளே ஒரு பூட்ஸ் இருக்கா, சரி பரவாயில்ல விடுங்க வைப்போம், இங்கே ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஸோ வேறு இங்கே இல்லையா செஸ் பிளேட், ஆ அவ்வளோதாங்க. ஸோ ரெடியா அயன் மேனாக மாற ரெடியா, டைமண்டில் டைமண்டில் குளிக்க தயாராக உள்ளேன். இது இது எதுக்காக செஞ்சேன்னா ப்ரோ, இது ஒரு சோம்பேறித்தனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சோம்பேறித்தனம் தான், இருந்தாலும் போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பொழுது போகாமல் செஞ்சேன். ஓகே சுட்ட பாயிட்டேன்டா வேற லெவல், என்ன ஹெல்மெட், ஓகே ஓகே மேலே வந்து இது அயன் ஹெல்மெட் வச்சுருந்தால சூப்பருங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு செம்ம ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.